வணக்கம், வாழ்க வளமுடன். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள். மேஷ லக்னம், மேஷ லக்னம் அதாவது மேஷ லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுடைய திசை 7 வருடங்கள். எனவே இந்த 7 வருடங்களும் மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நற்பலன்கள் கொடுக்கக்கூடியதாகவே அமையும். அதற்கடுத்து சந்திர பகவானுடைய திசை. சந்திர பகவானுடைய திசை 10 வருடங்கள். சந்திர பகவானுடைய திசை காலங்களான 10 வருடங்களும் மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாகவே அமையும். அதற்கடுத்து ஒரு லக்னத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகமான சூரிய பகவானுடைய திசை. சூரிய பகவான் யோகாதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால் சூரிய பகவானுடைய திசை 6 வருடங்கள். அந்த 6 வருடங்களும் நற்பலன்கள் அவர்களுக்கு அமையும். அதற்கடுத்து குரு பகவான் அதாவது பாக்கியாதிபதியான குரு பகவானுடைய திசை. இந்த குரு பகவானுடைய திசை 16 வருடங்கள். மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதாவது யோகம் பாக்கியம் இந்த 2 இடங்களிலும் மிகவும் முக்கியமான இடம் பாக்கியம். அந்த பாக்கியாதிபதியான குரு பகவானுடைய திசை 16 வருடங்களும் சிறப்பானதாகவே அமையும். எனவே மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய திசை, சந்திர பகவானுடைய திசை, சூரிய பகவானுடைய திசை, பாக்கியாதிபதியான குரு பகவானுடைய திசை, இந்த 4 கிரகங்களுடைய திசையும் சிறப்பானதாகவே அமையும். மற்ற கிரகங்களுடைய திசை காலங்கள், அந்த கிரகங்கள் இருக்கும் இடம், பலம் போன்றவற்றை கருத்தில் கொண்டே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவானுடைய திசை அவ்வளவு சிறப்பாக அமையாது. நன்றி, வாழ்க வளமுடன்.